Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 நிமிஷத்துல கீரையை வந்து எப்படி ஈஸியா க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு கட்டு கீரை வாங்கி வச்சிருக்கேன். எந்த வகையான கீரையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கட்டு போட்டு தான் கொடுப்பாங்க. அத வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி கட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களோட வேர் பகுதி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டுக்கு கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து வேர் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கவே நான் வந்து கட்டுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ மேலே இருக்கக்கூடிய கீரையை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து ஒருவேளை கட்டை கட் பண்ணாமல் அப்படியே பிரித்து கட் பண்ணுறோம், ஒரு ஒரு கீரையாக வந்துட்டு வேர்பகுதியை கிள்ளி கிள்ளி போடுறோன்னா ரொம்பவே டைம் ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் வேர்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கீரையை க்ளீன் பண்ணுறோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அழுகி போன கீரை புல்லுலாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரி நம்ம எடுத்தாலே போதும். நம்ம வந்துட்டு புல் இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய வேஸ்டான கீரைலாம் வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த மொத்த கீரையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இதே மெத்தடில் நீங்கள் கொத்தமல்லி புதினா இலைகளை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வந்ததும் அதோட வேர்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலைகளை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொத்த கீரையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. இந்த மாதிரி கடகடன்ட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கீரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.